ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் இப்போ அதிக அளவில், முக்கியமாக பல முன்னணி ஐடி நிறுவனங்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன? ஏன் இதை பற்றி நிறைய நிறுவனங்கள் அதிக அளவில் பேசுகிறாங்க? ஐடி துறையில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும், இனி எதிர்காலத்தில் ஐடி துறையில் வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கான விழிப்புணர்வை உருவாக்கும் விதத்தில் தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோக்குள்ளே போகலாம். Stay tuned. Welcome back. மனிதர்களைப் போல சிந்திக்கும் திறனை ஒரு இயந்திரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிற ஒரு பெரிய துறை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செயல்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் மெஷின் லேர்னிங். எப்படி நம்ம வந்து நிறைய புக்ஸை படித்து, நிறைய வீடியோக்களை பார்த்து தகவல்களெல்லாம் சேகரித்து நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறோமோ, அதே மாதிரி பல தகவல்களை உட்கொண்டு இந்த இயந்திரங்களும் தன்னோட அறிவை வளர்த்துக்கும் முயற்சி தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷின் லேர்னிங்கை செயல்படுத்துறதுக்கு பல வகைகள் இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே மெஷின் லேர்னிங் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. ஆனால் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம ஒரு வகையான மெஷின் லேர்னிங் மெத்தடை பற்றி பார்க்கணும். அதோட பேர் தான் டீப் லேர்னிங். மனிதனோட மூளை இயங்க முக்கிய காரணமாக இருக்கும் அணுக்களின் பெயர் வந்து நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனோட மூளையில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கும். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க். ஆனால் இதே மாதிரி ஒரு நெட்வொர்க்கை செயற்கை முறையில் உருவாக்கி அது மூலமா இயந்திரங்களுக்கு மெஷின் லேர்னிங் புகட்டும் முயற்சியை தான் வந்து இந்த டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆர்கிடெக்சர் வந்து மனிதனோட மூளையை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவு ஒரிஜினலாக இருக்காது. பட் செயற்கை முறையில் எந்த அளவு நம்ம காம்ப்ளெக்ஸை கொண்டு போக முடியுமோ அந்தளவு இப்போ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி மனிதனோட மூளையில் காம்ப்ளெக்ஸான நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கோ, அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் செயல்படுத்தப்படும் நெட்வொர்க்கை வந்து நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றோட ஒன்று இணைப்புகள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்தி உருவாக்கும் மெஷின் லேர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மெஷின் லேர்னிங் மெத்தடாக இருக்கும். அதை வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து மற்ற மெஷின் லேர்னிங் காட்டிலுமே எண்ணிலடங்கா ஏக்கச்சக்கமான தகவல்கள் இயந்திரங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் பயன்படுத்தி இந்த இயந்திரங்கள் டீப் லேர்னிங்கை செயல்படுத்தும். அவ்வாறு தன்னுடைய அறிவை வளர்த்தி கொள்ளும். நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த டீப் லேர்னிங்கை சார்ந்து இருக்கும் ஒரு தொழில்நுட்பம். எந்த ஒரு மெஷின் லேர்னிங் இருந்தாலுமே அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு வந்து முதல்ல தகவல்களை நம்ம சேகரித்து இயந்திரங்களுக்கு கொடுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சாதாரணமாக பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், உங்களுக்கு வந்து ஆப்பிள்னா என்னென்னு தெரியாது, ஆரஞ்சுன்னு என்னென்னு தெரியாது, ரெண்டு ஃப்ரூட்டையும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட வந்து நிறைய விதவிதமான ஆப்பிள் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து பாருங்கள், ஆப்பிள்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஒரு 10-15 ஃபோட்டோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகே, ஓ ஆப்பிள் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் நிறைய ஆரஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து பாருங்கள், இப்படி தான் ஆரஞ்சு இருக்கும், ஆரஞ்சு பழம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் மூளையில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து நான் வந்து ஒரு தோட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்தில், அது ஆப்பிள் மரம்னு வச்சுக்கோம், அந்த மரத்தில் இருக்க ஒரு ஃப்ரூட்டை எடுத்து அந்த ஆப்பிள் ஃப்ரூட்டை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து இது என்ன ஃப்ரூட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு உங்களை கேட்குறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே நம்ம ஏற்கனவே வந்து இந்த சில படங்களை பார்த்து ஆப்பிள் எப்படி இருக்கும், ஆரஞ்சு எப்படி இருக்கும்னு கற்றுட்டோம், ஸோ இது பார்க்குறக்கு ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது ஆப்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஆப்பிள் அப்படின்னு சொல்லிடுறீங்க. சூப்பரா, இது வந்து என்னாச்சு, நீங்கள் ஏற்கனவே சில தகவல்களை வச்சு ஆப்பிள் எப்படி இருக்கும், ஆரஞ்சு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஃப்ரூட்டை காமிச்சு இது என்ன ஃப்ரூட்டு கேட்கும்போது நீங்கள் ஆப்பிள்னு கரெக்டாக சொல்லிடுங்க. இதே தாங்க மெஷினுக்கும் இதே மாதிரி, நீங்கள் நிறைய புகைப்படங்களை கொடுத்து அதுக்கு வந்து இதுதான் ஆப்பிள், இது ஆரஞ்சு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். எதிர்காலத்தில் வேறு ஒரு ஆப்பிள் ஃபோட்டோ வந்து நான் இயந்திரத்துக்கு கொடுத்து கேட்டேன்னா கம்ப்யூட்டர் வந்து கரெக்டாக தான் ஏற்கனவே கற்றுக்கிட்டதை வச்சு இது ஆப்பிள் அப்படின்னு பாகுபடுத்தி சொல்லும். இது ஒரு வகையான மெஷின் லேர்னிங் தான். இது வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இன்னொரு சினாரியோ, நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஆப்பிள் ஆரஞ்சு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து இதுவரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு, அதாவது ஆப்பிள்னா இப்படிலாம் இருக்கும், ஆரஞ்சுனா இப்படிலாம் இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் கற்பனை திறனை வச்சு இன்னொரு ஃப்ரூட் வரைகிறீங்க. அந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு ஃப்ரூட், உங்களுக்கு ஒரு கற்பனை திறன் வந்துருச்சு. ஓகே, ஃப்ரூட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னொன்று வரைஞ்சி அதுக்கு வித்தியாசமான ஒரு கலர் கொடுத்து அதை பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி பண்ணி நீங்கள் வந்து எங்கிட்ட காட்டுறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள்
எனக்கு வந்து ஆப்பிள் சொல்லிக் கொடுத்தீங்க, ஆரஞ்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நானே இப்போ கற்பனை பண்ணி இன்னொரு ஃப்ரூட்டை வரைஞ்சிருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நானும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த மாதிரி ஃப்ரூட்டை இது வரைக்கும் இல்லையே, இருந்தாலும் நீங்கள் கற்பனை திறனை வச்சு இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டுறேன். ஓகே, இது வந்து மனிதர்களுக்கு மத்தியில் சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் மனிதனின் கற்பனை திறனால் உருவாக்கப்படுது. நிறைய ஆர்டிஸ்ட் ஆகட்டும், வரைகிறவங்க, இந்த க்ரியேட்டிவாக அனிமேஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கிராஃபிக்ஸில் நிறைய பக்கத்தில் பார்த்திங்கன்னா மனிதனோட க்ரியேட்டிவிட்டி வச்சு அவங்க வந்து புதுசு புதுசாக உருவாக்குறான். மனிதனோட மூளை ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதே நம்ம மெஷினுக்கு கொண்டு வருவோம். மெஷினுக்கு நான் இது வரைக்கும் ஆப்பிள்னு எப்படி இருக்கும், ஆரஞ்சுனு எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தா ஆப்பிள், இதை பார்த்தா ஆரஞ்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு படி மேலே போய் இப்போ மிஷின் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, நிறைய ஆப்பிள் ஃபோட்டோவை பார்த்து பழகிட்டு, நிறைய ஆரஞ்சு ஃபோட்டோவை பார்த்து பழகிட்டு, தானாகவே புதுசாக ஒரு ஃபோட்டோவை வச்சு உருவாக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃப்ரூட் இருக்குது, அந்த ஃப்ரூட் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே என்ன நடக்குது, கம்ப்யூட்டர்ஸ் மனிதனை போல் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மனிதன் வந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இப்படியெல்லாம் தான் ஆப்பிள் இருக்குது, இப்படிலாம் ஆரஞ்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்தானே தவிர, கற்பனை பண்ணி இது நான் உருவாக்குன்னு சொல்ல. ஆனால் மெஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கற்பனை பண்ணி புதிய புதிய வகையான ஃப்ரூட் ஃபோட்டோஸை உருவாக்கி கொடுக்குறதா வச்சுக்குவோம். இதைத்தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு படி மேலே போய் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து உருவாக்கு. ஜெனரேட்டிவ்னு என்ன, க்ரியேட் பண்ணுறது. ஜெனரேட் அப்படின்னா க்ரியேட். க்ரியேட்டிவிட்டி இயந்திரங்களுக்கு வந்து, கற்பனை திறன் இயந்திரங்களுக்கு வந்து, அவை தானாக இதுவரை காணாத புதிய தகவல்களை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவில் இப்போ பேசப்படுது. இந்த மாதிரி மெஷின்ஸ் வந்து அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ணி புதுசு புதுசாக கண்டென்ட்டை உருவாக்கும்போது, தொழில்நுட்ப ரீதியாக இதை வச்சு நிறைய பிஸ்னஸ் உருவாக்கலாம் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உதவும் விதத்தில் ஐடி நிறுவனங்கள் புதிய புதிய ஜென்ரேட்டிவ் ஏஐ சொல்யூஷன்ஸை உருவாக்கணுங்கிறதுல பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இது வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதை வச்சு பெரிய அளவில் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தெரியுதான் ஏன் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னு. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கிறத அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு இந்த மெஷின் லேர்னிங்கில் ஆர்வம் இருக்கா, நீங்களும் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தமிழில் எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் உருவாக்கியிருக்கிற கோர்ஸ் தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ். எங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைனாலுமே பேசிக்ஸ்லேருந்து பைத்தான் கற்றுக் கொடுக்குற மாதிரி இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்தபடியாக நீங்கள் மெஷின் லேர்னிங் நான் கற்றுக்கணும் அப்படின்னா, அதற்கான பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸையும் நாங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லி லான்ச் ஆஃபரில் இருக்குது. July 15, 2023 அன்றைக்கி இந்த கோர்ஸ் வந்து லைவ் ஆகிடும். அது வரைக்கும் இந்த கோர்ஸை ஏர்லி லான்ச் டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் 20 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தி 20% டிஸ்கவுண்ட்டில் அந்த கோர்ஸை நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் லைவ் ஆனதுக்கப்புறம் இதோட கோர்ஸோட ரேட் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கூப்பன் கோடு வேலை செய்யாது. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அடித்தளத்துலேருந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன பேசிக்கான ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குறது, அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விதவிதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி மெஷின் லேர்னிங் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸோடு இருக்க போகுது. மேலும் இதை வந்து நாங்கள் தமிழில் டீச் பண்ணுறோம். இந்த கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்க போகுது. இப்போ நிறைய பேர் வந்து எங்களை பைத்தான் ப்ரோக்ராம் பிகினர்ஸ் கோர்ஸை வாங்கினவங்க வந்து நாங்கள் மொபைலில் இந்த கோர்ஸை படிக்கிறோம், அதுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக வந்து இப்போ நாங்கள் மொபைல் ஆப்பையும் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பு, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் கூட இந்த கோர்ஸை கற்றுக்கலாம். ஆனால் ப்ரோக்ராம் பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்க்குற கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் தேவை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பட் இப்போ போகிற வழியில் நான் ஃபோன்லேயே இந்த கோர்ஸை வந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்ததுனா என்ரோல் பண்ணுங்கள். இதுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தமிழில் தான் டீச் பண்ணியிருக்கோம். ஜென்ரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அதில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன், அதாவது புதிய புதிய புகைப்படங்களை உருவாக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற எண்ணற்ற புகைப்படங்களை கம்ப்யூட்டர்ஸ் நியூரல் நெட்ஒர்க்ஸ் மூலயமா பார்த்து கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்ணிட்டு தானாக புதிய புதிய புகைப்படங்களை உருவாக்க தொடங்கியுள்ளது. இது வந்து இமேஜ் ஜெனரேட்டிங் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து விதவிதமான பறவைகளின் புகைப்படத்தையெல்லாம் ஃபீட் பண்ணிடுறீங்க. ஸோ இன்டர்நெட்டில் ஆல்ரெடி இருக்கிற நிறைய பறவைகளின் புகைப்படத்தை இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ தெரிஞ்சு கற்றுக்கிட்டு
புதுசாக இதுவரை உலகத்தில் இல்லாத ரொம்ப அட்ராக்டிவான பறவைகளின் புகைப்படத்தை உருவாக்க தொடங்கியுள்ளது. இது நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி விதவிதமான பிரமிக்க வைக்கும் புதிய புதிய புகைப்படங்களை எல்லாம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமாக உருவாக்க ஆரம்பிச்சிரு. ஸோ இந்த புகைப்படங்களில் வச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சார்ந்து நிறைய நிறுவனங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட ஃபோட்டோ மாடல்ஸை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மக்களிடையே அதற்கான வரவேற்பு அதிகமாயிருச்சு. இது வந்து கம்ப்யூட்டர் உருவாக்கின ஃபோட்டோவாமா அப்படின்னு அங்கே வந்து ஒரு அட்ராக்ஷன் அதிகமாகுது. பார்க்குறக்கும் அது செம ஸ்டைலாக இருக்குங்கிறது தான் வந்து அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, அப்படி தான் இருக்குது. அந்தளவு வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதையடுத்து இப்போ இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட சேனலில் கூட சாட் ஜிபிடி பற்றி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ, அதாவது அதில் வந்து வாக்கியங்களை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு ஏஐ. இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேர்த்து கூட சகஜமாக பேசிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த சாட் ஜிபிடியில் போய் அந்த அந்த சாட் ஜிபிடி ஏஐ கூட நீங்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதர் வந்து அது என்ன நம்ம வந்து நேச்சுரலாக லாங்குவேஜில், அதாவது நான் வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி கேன் யூ டெல் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி கேன் ஐ நோ யுவர் நேம் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கேட்டாலுமே ஓகே ஒரு பேர் தான் கேட்குறோன்னு சொல்லிட்டு அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பதில் கொடுக்கும். இப்போ நான் சொன்ன ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீ ஒரு கொஸ்டின் கேட்டால் அது பதில் கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நிறைய சாட்பாட்ஸ் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது கொடுக்குற பதிலுக்கு சம்மந்தமே இருக்காது. என்னடா நான் என்னமோ கேட்குறேன் அது வேற என்னமோ கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த சாட் ஜிபிடியோட லெவல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து அன்பீட்டபுளாக இருக்குது. நீங்கள் கேள்வி எப்படி கேட்டாலுமே பிரமிக்கும் விதத்தில் அது பதில் கொடுக்குது, நிறைய கண்டென்ட்டை உருவாக்கி கொடுக்குது. இப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் வேணும்னா ஸ்டோரி ஸ்கிரிப்ட் கொடுக்குது, நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் இமெயில் பண்ணணும்னா அது மார்க்கெட்டிங் இமெயில் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து அதாவது டெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் முன்னோடியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த சாட் ஜிபிடியை தங்களோட பிஸ்னஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வகையான ஜென்ரேட்டிவ் ஏஐ தான். அதுக்கப்புறம் அதோட நிற்கலைங்க, புதிய புதிய மியூசிக்ஸையும் ஜென்ரேட்டிவ் ஏஐ உருவாக்குது. ஏற்கனவே இன்டர்நெட்ல இருக்கிற நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் அது பார்த்து கற்றுக்கிட்டு தானாகவே க்ரியேட்டிவாக புதிய மியூசிக்கை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட மியூசிக்ஸும் இப்போ மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு வகையான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாதிக்குது. ஸோ அது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி நம்ம இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி புதிய புதிய மியூசிக்ஸை உருவாக்கி நம்மளோட பிஸ்னஸ் அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மியூசிக்ஸை அடுத்து இப்போ வீடியோக்களையும் ஜென்ரேட்டிவ் ஏஐனால் உருவாக்க முடியும். இப்போ கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் அனிமேஷன் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதையே வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ தானாகவே அனிமேஷன்ஸ் கிராஃபிக்ஸை உருவாக்கும் திறன் கொண்டதாக மாறிக்கொண்டு உள்ளது. இப்போ வந்து ஒரு மூவியில் வந்து ஒருத்தர் இறந்துட்டார், உண்மையிலேயே வாழ்க்கையில் இறந்துட்டாருன்னு, ஆனால் அவர் வந்து நம்ம மூவியில் நம்ம கொண்டு வரணும்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமா அவர் மாதிரியே ஒருத்தரை கொண்டு வர முடியும். அந்தளவுக்கு அட்வான்ஸ் லெவலில் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மியூசிக்ஸ் வீடியோ இமேஜ் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னும் நிறைய இடத்துல இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயோட பயன்பாடு அதிகரித்து கொண்டே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டனாலுமே அங்கே வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு பல இனோவேஷன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் அதில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனால் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை மேம்படுத்த முடியும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து உங்ககிட்ட ரொம்ப பழைய ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோம், ரொம்ப கிளாரிட்டியே இல்லாத ஒரு ஃபோட்டோ இருக்குது, இல்லை பழைய படங்களோட வீடியோக்கள்லாம் இருக்குது, அதை வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஹெச்டி லெவலில் கொண்டு வரணும், ஹை டெஃபினிஷன் லெவலில் கொண்டு வரணும்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனால் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு படம் வரைஞ்சிட்டு அதை கொண்டு நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜாக மாற்று அப்படின்னு நீங்கள் ஜென்ரேட்டிவ் கொடுத்தீங்கன்னா அந்த பென்சில் ஸ்கெச்சிங் சாதாரண பென்சில் ஸ்கெச்சிங்கை அப்படியே சூப்பர் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜாகவும் மாற்ற முடியும். ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயோட பொட்டென்ஷியல் மைண்ட் ப்ளோயிங் லெவலில் இருக்குது. ஸோ இதை வச்சு நிறைய விதவிதமான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல நிறைய நிறுவனங்கள் மும்முரமாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை பார்த்திங்கன்னா இப்போ தான் ரொம்ப சூடு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. இந்த வேகத்தில் போச்சுன்னா கூடிய விரைவில் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ஹாலிவுட் படங்களில் பார்த்த மாதிரி விதங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் பல பிரச்சனைகளும் இருக்குது. இப்போது இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ உருவாக்குறதுக்கு எண்ணற்ற தகவல்கள் தேவை,
ஆனால் அதுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை. நம்ம எல்லாத்துக்கையிலும் இன்டர்நெட் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடுச்சு, லேப்டாப் இருக்குது, ஸ்மார்ட் டிவைசஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை பற்றின நிறைய தகவல்களை வந்து இன்டர்நெட்டு கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இன்டர்நெட்டில் சேகரிக்கப்படும் தகவலின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ அதை வச்சு தேவையான தகவல்களை இந்த ஜென்ரேட்டிவ் உட்கொண்டு தன்னோட அறிவை வளர்த்துக்குது. ஆனால் என்ன சிக்கல்னால், இன்டர்நெட்டில் நல்ல தகவல்களும் இருக்குது, கெட்ட தகவல்களும் இருக்குது. ஜென்ரேட்டிவ் நல்ல தகவல்களை கற்றுக்கிட்டு நல்ல விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் இன்டர்நெட்டில் நிறைய கெட்ட தகவல்களும் இருக்குது பார்த்தியா, ஆபத்தான தகவல்களும் இருக்குது பார்த்தீங்களா. அதை வச்சு கற்றுக்கிட்டு இந்த ஜென்ரேட்டிவ் வந்து தவறான விதத்துலையும் பயன்படுத்த முடியும். எல்லா விஷயத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்குது. அதுக்கு வந்து ஜென்ரேட்டிவ் வந்து விதிவிலக்கல்ல, அதுலேயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற நல்லதெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கிற விதத்தில் இருக்கும்போது அதில் இருக்கிற கெட்டதும் ரொம்ப ஆபத்தானதாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா தகவலும் வச்சு இந்த ஜென்ரேட்டிவ் கற்றுக்குதுன்னு சொன்னேன். இப்போ நிறைய ஃபோட்டோஸை பார்த்து இது வந்து இப்படி தான் இந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஆனால் அதில் நிறைய ஃபோட்டோஸை பார்க்கும்போது என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் அது பார்க்குது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமாக ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோவை தான் நீ பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி சொல்கிற அளவுக்கு 100% யாரும் அதை மேற்பார்வை இடறது இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னா, எந்தெந்த தகவலை வந்து அதுக்கு ஃபீட் பண்ணலாம், ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனிதனால் ஃபில்டர் பண்ண முடியும். இந்த ஜென்ரேட்டிவ் உருவாக்க நினைக்கிறவங்க இதை வந்து கவனம் செலுத்தணும். அதை எந்த விதத்தில் பாதுகாப்பான முறையில் உருவாக்கலாம், எந்த விதத்தில் மனிதர்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்தும் முறையில் உருவாக்கலாம் அப்படிங்கிறத, அதாவது எத்திக்கல் முறையில் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய நிறுவனங்கள் இந்த ஜென்ரேட்டிவ் உருவாக்க நினைப்பவர்கள் சிந்திக்க வேண்டும், அதை வந்து சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும். என்னதான் கம்ப்யூட்டர்ஸ் மனிதர்களைப் போல சிந்திக்கும் திறனை கொண்டதாக மாறினாலும், அந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு என்றைக்குமே மனிதர்கள் தான் கடவுளாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கடவுளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது, நம்ம பூமிக்கும் நல்லது. நான் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள்னு சொல்கிற காரணம், இது வந்து தீய கைகளுக்கு செல்லக்கூடாது என்பது தான். தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி மனிதனின் வீழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பது தான் எனது தாழ்மையான வேண்டுகோள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அனந்த் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.